அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். மிதுன ராசி. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப புதனை ராசியாதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேர்களே, பேச்சு சாமர்த்தியம் ஆண் பெண் கலந்த முகம் கொண்டவரும், மனதில் வலிமை கொண்டு செயலில் பலவீனம் கொண்டவரும், கல்வியில் தேர்ச்சியும் அனுபவ பாடங்கள் கற்றவரும், சுற்றத்தார்களுக்காக தன் நிலையை மாற்றிக் கொள்பவரும், சுயநலம் கொண்டவரும் இருபட்ட மனதுடைய மிதுன ராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் 9ஆம் இடம்
இடம்பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 11, 3, 6 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 11 இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் வரும் 8/10/2023 முதல் 10/4 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். உங்களது உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் அஷ்டமத்து சனியால் அநேக கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலமானது உங்களை கஷ்டத்தில் இருந்து நிவர்த்தி செய்ய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுக்க உள்ளது. ஆதலால் உடல்நிலை தெளிவாகும், மனநிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் சந்தோஷ சம்பவங்கள் தாண்டவமாடும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார வரவில் நல்ல மாற்றங்கள் தென்படும். கடன்கள் ஒழிந்து சேமிப்பு அதிகமாகும். அதே சமயம் வாக்கில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் வெளியிடும் பேச்சுக்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் வெளிவிடவும். குடும்பத்தில் கஷ்டங்கள் மறைந்து நிம்மதி பிறக்கக்கூடிய காலம் உருவாகிவிட்டது. அஸ்தமத்து சனியால் அநேக கஷ்டங்கள் பட்டதை கண்கூடாக கண்டிருப்பீர்கள். இப்போது காலம் நன்றாக உள்ளது. உங்களது தைரிய ஸ்தானத்தை பொறுத்தவரை மன தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டும் கெட்டான் சூழ்நிலையில் உள்ள உங்கள் மனதை திடப்படுத்த யோகா ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளவும். உங்களது சகோதர சகோதரி பாவத்தில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உண்டு. இதுவரை உங்களை விலக்கி நின்ற சகோதர சகோதரிகள் யாவரும் உங்களை நோக்கி ஓடி வருவார்கள். காரியமாக வேண்டுமென்றால் காலையும் பிடிப்பார்கள். முன்னெச்சரிக்கை தேவை. உங்களது தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை தாயாரின் ஆயுளுக்கு எவ்வித பங்கமும் இல்லை. அதே சமயம் உடல்நிலையில் சில நோய் தாக்கங்கள் ஏற்பட்டு விலகும். நரம்பு, கை கால், முட்டி சம்பந்தப்பட்ட இனங்களால் பிணிப்பீடைகள் ஏற்படும். தாய் மக்கள் உறவு முறை மேலும் கீழும் ஆக இருக்கும். உங்களது வீடு மனையை பொறுத்தவரை இருப்பதை அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. இன்னும் ஒரு வருட காலம் பொறுத்து இருந்தால் மிகவும் சரியான ஒரு நிலைக்கு வந்துவிடும். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்திற்கு சரியான தீர்வு கிடைத்துள்ளது. வண்டிகளில் பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. என்றாலும் வாகனங்களால் விரய செலவு எதுவும் ஏற்படாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது தகுந்த காலம் அல்ல. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு கேது பகவான் அமர்ந்திருப்பதால் குலதெய்வ வழிபாட்டை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். புண்ணிய பலன்கள் அதிகமாகவும் கிரகங்களின் தீய பலன்கள் குறையவும் குலதெய்வ வழிபாடு அவசியமாகும். உங்கள் புத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் வரும் ஒரு வருட காலம் பொறுத்திருக்க வேண்டும். வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் நிச்சயம் புத்திர பாக்கியம் ஏற்படும். உங்களது குழந்தைகளின் கல்வி நிலை, உடல்நிலை முற்பகுதியில் தாழ்ந்தும் பிற்பகுதியில் உயர்ந்தும் இருக்கும். உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் பார்வை விழுவதால் கடன்கள் கட்டுக்குள் வரும் நேரமாகும். மேலும் நீண்ட கால கடன்களை வட்டி குறைத்து புதிய கடன் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலைமை சீரடையக்கூடிய காலமாகும். உங்களது உடம்பை பொறுத்தவரை சூடு, தோல் நோய் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான காலமாகும். ஆகவே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை குருவின் பார்வை விழுவது மிகவும் நல்லது. திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பந்தங்கள் கூடி வரும் காலமாகும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். திருமணமான தம்பதியர்களுக்கு நடுவில் இருந்து வந்த கசப்புணர்ச்சி மறைந்து மகிழ்ச்சி பொங்கும் தருணமாக அமையும். உங்களது மாங்கல்ய ஸ்தானத்திற்கு பலம் அதிகமாக உள்ளது. மேலும் உங்கள் கணவர் மனைவி ஆயுள் பாவமும் விருத்தியாகும் சூழ்நிலை உள்ளது. உங்கள் சத்ரு பாவமானது பலம் இழந்த சூழ்நிலையில் உள்ளதால் இதுவரை ஏற்பட்டிருந்த எதிரிகள் யாவும் விலகிச் செல்ல முற்படுவார்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எதிரிகள் கூட நண்பராக கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்துள்ளார். தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவரின் ஆயுள் பாவம் தீர்க்கமாகும். தந்தை மக்கள் உறவு முறை சீர்பெறும். ஒரு சிலருக்கு தந்தை சார்ந்த சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படும். உங்களது உயர்கல்வி ஸ்தானமானது நல்ல நிலையில் உள்ளதால் தடை
இடைப்பட்ட கல்வியை தொடர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகமும் வெளிமாநில யோகமும் உருவாகும். கல்வியை தொடர ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரிவரை வணங்கி வரவும். உங்களது ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாய துறையினருக்கு விளைச்சல் நன்றாகவும், மருத்துவ துறையினருக்கு மந்தநிலை நீங்குவதும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு சற்று இன்னல்கள் ஏற்படுவதும், சுயதொழில் புரிவோருக்கு சுணக்கம் நீங்குதலும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும், அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும், விரும்பிய இடத்திற்கு மாறுதல் ஏற்படும் சூழ்நிலையும் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு ராகு சேர்ந்து அமர்ந்துள்ளனர். லாபஸ்தானத்தில் இவர்கள் இருவரும் இருப்பதால் பொருளாதாரத்திற்கு பஞ்சம் ஏற்படாது. அதே சமயத்தில் வரும் ஐப்பசி மாதம் முதல் ராகு பெயர்ந்து பத்தாம் இடம் செல்வது இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் சில விரய செலவுகள் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதி என்பது லாபமாக இருக்கும். உங்களது அயனம் சயனத்தை பொறுத்தவரை சனி கேது ஆகிய கிரகங்கள் சாதகமற்ற தன்மையிலும், குரு ராகு ஆகிய கிரகங்கள் லாபஸ்தானத்திலும் இருப்பதால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை களைந்து நல்வழியில் நல்வாழ்க்கை அமைய நிச்சயம் கிரகங்கள் துணை புரியும். உங்களது ராசி அதிபதி புதனின் அதிதேவதையான ஸ்ரீமத் நாராயணனை தரிசித்து வர சகலமும் சித்தியாகும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். பரிகாரங்கள்: திருநள்ளாறு, குச்சனூர், ஏரிக்குப்பம் ஆகிய ஸ்தலங்களில் உள்ள சனி பகவானை தரிசிப்பதும், திருப்பாம்புரம், காலஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவானை ஆராதிப்பதும், முதியவர்களுக்கு வஸ்திர தானம் வழங்குவதும், நூல்களில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வதும், கால்நடைகளுக்கு தீவன தானம் கொடுப்பதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.